ரெண்டு திராவிட கட்சிகளும் ஏராளமான யாத்திரைகள் நடத்தியிருக்கிறது. பிஜேபியும் அகில இந்திய அளவில் யாத்திரை நடத்தியிருக்கிறது. இந்த திராவிட கட்சிகளின் யாத்திரைகள் எல்லாம் வந்து இப்ப சமீப காலத்தில் ஒன்றும் இல்லை, கலைஞருக்கு பின்னால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. யாத்திரை ஸ்பெஷலிஸ்ட் பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். திமுக மட்டும் குறைவு, ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆட்சி இருக்கு, அனுபவிக்கிறது அனுபவிச்சுக்கும், அதுக்கப்புறம் போய்க்கும், அண்ணாமலை வந்துடுவாரு, அப்போ ஒரேடியா சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அவங்க வரல. ஓட்டை வேண்டி நடத்தப்பட்ட யாத்திரை அல்ல, தமிழ்நாட்டின் ஓட்டை உடைசல்களை அடைக்க வேண்டி நடத்தப்பட்ட யாத்திரை இது. பிரதிபலன் கருதி நடத்த யாத்திரை அல்ல, பிரதிபலன் எதுவுமே கிடைக்காமல் எல்லா எதிர்க்கு ஆட்கட்சிகளாலும் ஆண்டப்பட்டு சுரண்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நினைத்து உருவாக்கப்பட்ட அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில பொருளாளர், தமிழ் பற்றாளர், அதை தாண்டி எது கேட்டாலும் ஆணித்தரமாக தன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் திரு எஸ் ஆர் சேகர் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சுபா. நன்றி சுபா. சார், என் மண் என் மக்கள் யாத்திரை கிட்டத்தட்ட 234 தொகுதிகள், நீங்க தொடக்கம் முதலே சொல்லி கொண்டிருந்தீங்க இந்த யாத்திரை வந்து மிகப்பெரிய சக்சஸா இருக்கும், இது முடிஞ்ச உடனே பாருங்க வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு, நீங்க சொல்ற இதே ஊடகங்கள் என்னென்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சார் உங்கள் பார்வையில். ஏன்னா நீங்க பல அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பீங்க, பல யாத்திரைகளை பார்த்திருப்பீங்க, உங்க பார்வையில் என் மண் என் மக்கள் யாத்திரையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க சார். ஒரே லைன்ல சொல்லலாம்னா, தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு எழுச்சி மிக்க அரசியல் பயணம் இது. ரெண்டு திராவிட கட்சிகளும் ஏராளமான யாத்திரைகள் நடத்தியிருக்கிறது. பிஜேபியும் அகில இந்திய அளவில் யாத்திரை நடத்தியிருக்கிறது. இந்த திராவிட கட்சிகளின் யாத்திரைகள் எல்லாம் வந்து இப்ப சமீப காலத்தில் ஒன்றும் இல்லை, கலைஞருக்கு பின்னால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. யாத்திரை ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிஜேபி தான். அந்த மாதிரி இந்த யாத்திரையை துவங்குகின்ற போது, என் மண் என் மக்கள் யாத்திரையை துவங்குகின்ற போது, இது என்ன பெரிய அளவில் வெற்றி பெறுமா என்கின்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. இதை பற்றி ஒரு அண்டர் கிரேட் திங்கிங் ரைட்டிங்லாம் எழுதினாங்க எப்போதும் எழுது போல. ஆனால் வந்து இந்த யாத்திரையை துவங்குகின்ற போது என்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தில் நான் வந்து முதல்ல தலைப்பு என்னை பெருசாக அட்ராக்ட் பண்ணிச்சு, ரெண்டாவது தலைவர் அட்ராக்ட் பண்ணார். சாதாரணமாக மக்கள் எப்போதும் மாற்றத்தை விரும்புகிறார்கள், மாற்றத்தை வேண்டி காற்றிருக்கலாம். நம்ம பார்க்குறோம், 40-50 வருஷத்துக்கு முன்னால் தலைவர் என்ன மாதிரி கிராப் இருந்தது அதெல்லாம் இல்லை, புடவைகள் இல்லை, சுடிதார் இல்லை, எல்லாமே உடை நடை பாவனைகள் பேச்சு உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறுதல். அந்த மாறுதலை மக்கள் விரும்புகிறார்கள், சிலது நல்லது கொடுக்குது, சிலது நல்லது தரல. அந்த வகையில் அரசியல் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதை தருவேன் தருவான் என்று நம்பிக்கையை உருவாக்குகின்ற தலைவன் மட்டுமே மாற்றத்தை உருவாக்க முடியும். இது அண்டர்லைன்டு. இந்த அவர் வராரு, ரஜினிகாந்த் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, இவங்கெல்லாம் நம்பிக்கை உருவாக்கல, இவங்க பண்ணுவாங்களோன்னு கொஞ்சம் லேசா ஆசைப்பட்டாங்க, எல்லாம் புசு புசுந்து போச்சு. மோடியை அதே மாதிரி எதிர்பார்த்தார்கள், செய்து காண்பித்தார். அண்ணாமலையை வந்த உடனே பெரிய வேகம், எழுச்சி, பரபரப்பு. ஆனா பிஜேபியினுடைய தமிழ்நாட்டுல வளருமா, தேருமா, எழுமா, முடியுமா அப்படியெல்லாம் எழுதினாங்க. மாற்றத்தை வேண்டுபவர்களுக்கு நான் தருவேன் என்கின்ற நம்பிக்கை தந்தார் அண்ணாமலை. அதான் அதுவும் தான் எகைன் அண்டர்லைன். அந்த தந்ததுனால என்னாச்சு, காத்திருந்தவர்கள் அப்படியே ஆசைப்பட்டார்கள், எங்கள் கனவு நினைவாகுமோ என்று சந்தோஷப்பட்டார்கள். தட்டு 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 தட்டினாங்க. இந்த யாத்திரையில வந்து பல்வேறு தரப்பு, இது இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், கல்லூரி மாணவர் மாணவிகள், பள்ளிக்கூடத்து மாணவ மாணவிகள், வயதானவர்கள், முதியோர், உடல் ஊனமுற்றோர், அது எல்லா ஊர்லயும் எல்லா யாத்திரையும் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு 20 பேர் 30 பேர் தனியாக இதற்கே நின்று காத்திருந்து பார்த்தார்கள். தட் இஸ் என் மண் என் மக்கள் யாத்திரை அட்ராக்டட் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அது மிகப்பெரிய சக்சஸ். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, எங்கேயோ அடியில் புதைந்து கிடக்கின்ற இந்த மாற்றம் வேண்டிய மனது அத்தனையுமே ஒன்றாக எழுந்து நின்று வரவேற்பது போல இருந்துச்சு. அதனால 108 நாட்கள், 234 தொகுதி. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்திரை ஆரம்பித்த டெம்போல வேகமா போகணும், இடையில நின்று படுத்துக்கும், தொண்டம் படுத்துடும், மக்களுடைய எழுச்சி படுத்துடும், பத்திரிகைகள் இந்த சந்தர்ப்பத்தை வச்சு இதை மறைக்க மூடி மறைக்க பார்ப்பார்கள். ஆனால் இந்த யாத்திரை தொடர்ந்து நடக்கவில்லை.
ஏன்னா அரசியல் ரீதியாக பல்வேறு இடையில பல்வேறு விஷயங்களை அண்ணாமலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. டெல்லிக்கு போக வேண்டியிருந்தது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தது, மாநில செயற்குழுகள் இருந்து நிறைய விடுமுறை யாத்திரைக்கு. ஆனால் அவருக்கு அல்ல, அவருக்கு அதிக ஒர்க்கு தான். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட அந்த கேப் வந்து தொய்வை ஏற்படுத்தவில்லை, மாறாக வேகத்தை அதிகப்படுத்தியது. அது பெரிய சக்சஸ். அதே மாதிரி பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். திமுக மட்டும் குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆட்சி இருக்கு, அனுபவிக்கிறது அனுபவிச்சுக்கும், அதுக்கப்புறம் போய்க்கும், அண்ணாமலை வந்துருவாரு அப்போ ஒரேடியா சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அவங்க வரல, குறைவாக வந்தார்கள். ஆனால் இதில் உள்ள இளைஞர்கள் வந்தார்கள். மற்றபடி அண்ணாதிமுகிலிருந்து ஹெவி இன்ஃபிளக்ஸ், காங்கிரஸ்லேருந்து இன்ஃபிளக்ஸ், சில்லற கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் அப்படி நிறைய இளைஞர்கள், எல்லாமே 35 வயதுக்கு கீழ்பட்ட இளைஞர்கள், ஏற்கனவே வேற கட்சிக்கு ஓட்டு போட்டவர்கள். அது ஞாபகம் வச்சுங்க. அதனால மைட் பி சம் அஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், வேற கட்சியில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் அப்படி தான் வந்தார்கள். அப்படி ஒரு சமூக மாற்றம், ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எல்லா ஊர்களிலையும் வந்து, ஒரு தன்னுடைய மகன் போல, தன்னுடைய தம்பி போல, தம்முடைய அண்ணன் போல, என்னுடைய வீட்டு குழந்தை போல எல்லாரும் அண்ணாமலை ட்ரீட் பண்ணாங்க, பார்க்க முடிஞ்சிச்சு. இதோட பியூட்டி என்னன்னா, எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை என்ன மாதிரி ஒரு ரெசிப்ரோகேஷன், அத்தனை பேரையும் கூப்பிட்டு, அத்தனை பேர் கை கொடுத்து, அத்தனை பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, நடிப்பதாக இருந்தால் அப்பப்ப இடையில வெளியே தெரிஞ்சு வெளிச்சம் போட்டுக்காங்க. அங்கிருந்து வர அன்பு அப்படி, அந்த அன்புனால ஈர்க்கப்பட்டதுனால இங்கிருந்து அன்பு அப்படி போச்சு. இவருடைய அன்பு அந்த மாதிரி அட்ராக்ஷன், ஒரு 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் பார்க்காத மிகப்பெரிய வரவேற்பு. தமிழ்நாட்டிலே காத்திருந்து ஏமாற்றப்பட்ட மாற்றத்தை வேண்டியவர்களுக்கு நான் தருகிறேன், தருவேன் என்று நம்பிக்கை ஊட்டிய யாத்திரை, மிக சிறப்பான யாத்திரை. அதனுடைய முடிவு முந்தானால் பல்லடத்துல வந்திருந்தார், மிக சிறப்பான. சார், இந்த யாத்திரை தொடங்கும் போது நீங்க சொன்ன மாதிரிதான் ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, இது என்ன யாத்திரை, எல்லாரும் தானே யாத்திரை போறாங்க, இதுல மக்கள் வருவாங்களான்னு முதல்ல கேட்டாங்க. மக்கள் கொடுங்க உங்களை பார்த்து இந்த மக்கள் எல்லாம் ஓட்டா மாறுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான ஊடகங்களுக்கு உங்களின் பதில் என்ன சார்? ஓட்டை வேண்டி நடத்தப்பட்ட யாத்திரை அல்ல, தமிழ்நாட்டின் ஓட்டை உடைசல்களை அடைக்க வேண்டி நடத்தப்பட்ட யாத்திரை இது. பிரதிபலன் கருதி நடத்த யாத்திரை அல்ல, பிரதிபலன் எதுவுமே கிடைக்காமல் எல்லா கட்சிகளாலும் ஆண்டப்பட்டு சுரண்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நினைத்து உருவாக்கப்பட்ட நடத்தப்பட்ட யாத்திரை. அதனால அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், வேண்டுகிறார்கள், தருவார்கள். அதை தருகின்ற தலைவனாக அண்ணாமலையை பார்க்கிறார்கள், பார்த்தார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய அளவில் இந்த யாத்திரை இப்போது எதிரிகளின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. ஆட்சியாளர்களின் மத்தியிலே சலசலப்பையும் பரபரப்பையும் பயத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது. இன்னும் 60 நாட்களில் 39-39 என்று ஏங்கி காத்திருந்த தவறான கணக்கு போட்டு அசை போட்டு கொண்டிருப்பவர்கள், 3 அல்லது 9 கிடைக்குமா அல்லது ஒன்றுமே கிடைக்காதா என்பதை சொல்லப்போகிறது இந்த யாத்திரையின் முடிவு.